கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு கார் போனட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இன்ஜின், ரேடியேட்டர்ஸ், அது பெல்ட்டு, ஸோ பேட்டரி இந்த மாதிரி ஐட்டங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ வர லேட்டஸ்ட் கார்ஸுங்களே பேனட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து என்ன தெரியும்னா இன்ஜின் தெரியவே தெரியாது, அது மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டிருப்பாங்க. ஸோ கார் கம்பெனிஸ் அவங்களோட நேரத்தையும் பணத்தையும் எல்லாத்தையும் செலவு பண்ணி எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் அது மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புது. ஸோ அந்த கேள்விக்கான விடை தான் இன்னைக்கான வீடியோ. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து போகிற நிறைய கவனிக்க தவறிய விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேர்ந்தெடுத்து வீடியோக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஸோ அது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடந்த நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இந்தியாவில் இருக்கிற உலக அளவில் இருக்கிற பிரபலமான கார் கம்பெனிகளோட முதல் கார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு சீரீஸும் போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு 4-5 சீரீஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கலாம். போனட்டில் வர அந்த பிளாஸ்டிக் கவர் கீழே என்னென்ன ஐட்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கு, ஃபியூ லைன்ஸு, ஃபியூல் இன்ஜெக்டரு, ஆல்டர்னேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பிளாஸ்டிக் கவர் கீழே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் கவர் எதுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ ஏன்னா இதுக்கு கீழே தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபியூல் லைன்ஸு, ஸ்பார்க் பிளக் லைன்ஸ் இது எல்லாமே வருது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் பிளக் லைன்லாம் வந்து ரொம்ப சர்ச் பண்ணி தேடி எடுத்துகிட்டு போகணும், எங்கே போகுது என்ன எதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு கேங்வே கொடுத்து பார்த்து கொடுத்தா நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கேருந்து போய் செக் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு கட்டமைப்பாக அதை வந்து கொண்டு போய் சேர்த்துருது. ஸோ அந்த ஒரு கைட்லைன்ஸ் இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த ரூட் நம்ம கிளியர் பண்ணி வைக்கிறது தான் இந்த பிளாஸ்டிக் கவர். ஸோ ஒரு சர்வீஸ் பர்சன்ஸ்க்கு இந்த பிளாஸ்டிக் கவர் போடுறதுனால அவங்களோட நேரம் மிச்சமாகுது. ஸோ நிறைய நேரம் அந்த அந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடுறத குறைச்சி அவங்க ப்ராப்ளத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் சிம்பிளான பிளாஸ்டிக் கவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவதுதான் இந்த பிளாஸ்டிக் கவர் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எல்லா நேரத்துலையுமே வந்து மெக்கானிக்கல் தான் வந்து பேனட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க, இன்ஜின்ஸ் அந்த சரௌண்டிங்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஜென்ரலாக இருக்கிற டிரைவர்ஸ் ஹேண்டில் பண்ணலாம், இல்லைன்னா கார் ஓனர்ஸ்க்கு ஹேண்டில் பண்ணலாம், இல்லை டெம்பரரி யாரோ ஒருத்தர் கூட எப்போ வேணால் ஹேண்டில் பண்ணலாம், ஈவன் ஃபீமேல்ஸ் கூட சம்டைம்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வருது. ஸோ அப்படி ஹேண்டில் பண்ணும்பொழுது இன்ஜின்லேருந்து வர்ற டெம்பரேச்சர்ஸ்லாம் வந்து எங்கே டெம்பரேச்சர்ஸ் இருக்கும், எங்கே டெம்பரேச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு காமன் மன்ஸ்க்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லேருந்து காமன் மன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ஒரு இன்சுலேட்டராக அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுது இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ். ஸோ நீங்கள் தைரியமாக இந்த இடத்துல நமக்கு பாதிப்பு இருக்காது, ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பிளாஸ்டிக்ஸ் நான் கண்டக்டர். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இதுனா சிலர் வந்து பேட்டரியிலேருந்து கூட கரண்ட் ஷாக் அடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு டிரைவரோ இல்லைன்னா வந்து ஒரு டிரைவர் இல்லைன்னா ஓனரோ வந்து திங்க் பண்ண அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து டெக்னிக்கல் பர்சன்ஸ் கிடையாது, அவங்களுக்கு வந்து இந்த இந்த பேட்டரியிலேருந்து ப்ராப்ளம் இருக்கும், இதை டச் பண்ணால் எனக்கு சுடும், இதை டச் பண்ண எனக்கு ஷாக் அடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காமன் மனுக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக், ஏன்னா பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காமன் பர்சன்ஸையுமே வந்து இக்கட்டான சுச்சுவேஷனில் அந்த கார் பேனட்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் ரொம்ப ப்ரொடெக்டிவாக யூஸ் ஆகுது. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக நம்ம பஸ்ஸில் இல்லை லாரியில் இதை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்ஜின் பக்கத்தில் ஒருவேளை நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான சவுண்ட் வந்து அந்த இன்ஜின்ஸ்லேருந்து வரும், இந்த சவுண்ட்னால நம்ம வந்து அதிகப்படியாக டயர்டாகும். ஸோ அதனால தான் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுற டிரைவர்ஸ் அந்த வந்து டிரைவர்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப டயர்டாகிறது காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஹீட் அதிகமாக வருதோ அதே அளவுக்கு வந்து சத்தமும் இறைச்சலும் அதில் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம காரில் ஆனால் அப்படி பார்த்தா இப்போ வர மாடர்ன் டேஸ் கார்ஸில் பார்த்தீங்கன்னா சவுண்டு சில கார்கள்லாம் கார் போகிறதே தெரியாது, ஆரம்பிச்சா தான் பின்னாடி நம்ம கார் வர்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி பர்போஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் பிளாஸ்டிக்ஸை கொடுக்கும்பொழுது அதனால் அதிக ஏற்படுற இறைச்சலை வந்து தடுக்கிறது. ஸோ தடுக்கிறது மீன்ஸ் என்னன்னா அது வந்து கார்கள்லேருந்து வர அதிகப்படியான இறைச்சலை தடுக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் பெரும்பான்மையை உதவுது. இதுதான் முதல் மெயின் பர்போஸிவாக அவங்க வந்து எடுத்துகிட்டு வர்றது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா இன்ஜினை சுற்றி எப்போவுமே நம்மளுக்கு வந்து சில இடங்களில் வந்து ஆயில்ஸ் அந்த அப்புறம் கூலண்ட் க்ரீஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நம்மளுக்கு தெரியும் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை அப்படிங்கிறது தெரியும்.
ஸோ இது வந்து ஓப்பனாக இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு இடத்துல ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஹை வைப்ரேஷன் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படி சொல்லி பார்த்தா அது வந்து மொத்த இன்ஜின்ஸும் மொத்த பேனட்ஸுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சொல்லும். ஸோ இந்த பிளாஸ்டிக் கவர் போடுறதுனால என்ன ஆகும் சொன்னால், அப்படி அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கவர்ஸோடு நின்றுது, மொத்த எல்லா இடத்தையுமே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது. இந்த ஆக்சிடென்டெல்லாம் நடக்கிற வந்து ஆயில் ஸ்ப்ரெட், லூப்ரிகன் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து இது தடுக்குது, கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் இது வந்து இதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்டாக அவங்க பார்க்கும். ஸோ இதுதான் அந்த காரணங்கள், கார் பேனட்டுக்கு மேலே பிளாஸ்டிக் கவர் போடுறது தேவையில்லாமல் போடலை அப்படிங்கிறதுக்கான இந்த மாதிரி முக்கிய மிக முக்கியமான நிறைய நல்ல ரீசன்ஸ்கள் இது பின்னாடி இருக்குது. ஸோ அதுதான் இன்ஜினுக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு அது வந்து இன்றைக்கி வந்து கார் பேனட்டோட லுக்கே வந்து மாற்றிருக்கு அப்படிங்கிறது நிறைய பேரால் பார்க்க முடியும், நிறைய பேர் அது ஒத்துக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்காக தான் புது புது டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம சேனல்ஸ்லையும் இது மாதிரி புது புது வீடியோக்கள்ஸ் நிறைய தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு எங்களோட அப்டேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அது வரைக்கும் நான் உங்கள் மெக்கானிக், பாய் பாய்.